हेलो स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी यूनिट 6 प्रोज फ्रॉम 0 टू इन्फिनिटी बायोग्राफी ऑफ श्रीनिवास रामानुजन. इन रामानुजन हार्डी फाउंड एन अनसिस्टमेटिक मैथमेटिशियन सिमिलर टू वन हू नोज द पिथागोरस थ्योरम बट डस नॉट नो वॉट ए कॉन्क्रुएंट ट्रायंगल मीन्स. सेवरल डिस्क्रिपेंसीज इन हिस रिसर्च कुड बी एट्रिब्यूटेड टू हिस लैक ऑफ फॉर्मल एजुकेशन. रामानुजन प्लेड विथ नंबर्स एज अ चाइल्ड वुड विथ चाइल्ड वुड विथ ए टॉय. इट वॉज शेयर जीनियस दट लेट हिम टू मैथमेटिकल ट्रूथ्स. The task of proving them so important in science he left to lesser mortals. In Ramanujan, so நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்தோம், அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஜிஹெச்ஆர்டி ஜெய் லிட்டில்வுட்டோட சேர்ந்து அங்கே வந்து நிறைய ஒர்க் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து அங்கே இருக்கிற அந்த வெதர் கிளைமேட் இவரால் டாலரேட் பண்ண முடியலன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ராமானுஜன் ஹார்டி ஃபவுண்ட் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் சிமிலர் டு ஒன் ஹூ நோஸ் த பிதாகரஸ் தியரம் பட் டஸ் நாட் நோ வாட் ஏ கான்குரியன்ட் ட்ரையாங்கல் மீன்ஸ். ஸோ இந்த அந்த டைமில் வந்து ஹார்டி வந்து ராமானுஜத்துக்கிட்ட ஒரு இது கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இவர் வந்து ஒரு அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்சிஸ்டமேட்டிக்னா என்ன சொல்லும், நம்ம முறையில்லாத அப்படின்னு சொல்லும் பார். ஏன் அப்படின்னு கேட்டால், இவர் வந்து ப்ராப்பராக வந்து என்னது அந்த டிகிரி வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணாததால், இவரோட லேக் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக்கிங்கில் இருக்கிறதால இவர்கிட்ட இவர் வந்து ஒரு அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டி வந்து ராமானுஜத்துக்கிட்ட இது கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படி அப்படின்னு கேட்டால், சிமிலர் டு ஒன் ஹூ நோஸ் த பிதாகரஸ் தியரம் பட் டஸ் நாட் நோ வாட் ஏ கான்குரியன்ட் ட்ரையாங்கிள் மீன்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பிதாகரஸ் தியரம் அதை பற்றி வந்து அதை பற்றின நாலேஜ் வந்து அவருக்கு நல்லா தெரியுது, ஆனால் வந்து கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்றது தெரியலை. அப்படி அது வந்து அது இது அதை பிதாகரஸ் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கான்குரியன்ட் ட்ரையாங்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இது இந்த இவர்கிட்ட இருக்கிற அன்சிஸ்டமேட்டிக் அந்த முறையில்லாமல் இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு பிதாகரஸ் தியரம் பற்றி என்னென்னு தெரியுது, ஆனால் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள் வந்து என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிமிலர் அந்த ஈக்குவலாக அவருக்கு அந்த கம்பேர் பண்ணுறாரு ஆடி சொல்கிறாரு. Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. So, ஏன் வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு, discrepancies. Discrepancies அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், அண்ட் இல்லாஜிக்கல், அதாவது வந்து ஒரு லாஜ் முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் பாரு. அதுவாக தான் இவர் வந்து இவருடைய ரிசர்ச் இவருக்கு இவர் வந்து சரியான முறையான லேக் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன், சரியான முறையில் வந்து எஜுகேஷன் அந்த கல்வி கற்காததால், அந்த லேக் எஜுகேஷன் வந்து லேக் கம்மியாக இருக்கிறதால, அந்த முறையான கல்வி கற்கறதால இவர் இவருடைய ரிசர்ச் ஒர்க்கில் வந்து நிறைய வந்து டிஸ்கிரிபன்சிஸ்லாம் இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது அவருடைய ரிசர்ச்சில். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், லேக் ஆஃப் எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ராமானுஜம் பிளேட் வித் நம்பர்ஸ் ஆஸ் எ சைல்டு வுட் வித் ஏ டாய். ஸோ ராமானுஜம் வந்து நம்பர்ஸ் கூட என்ன பண்ணுறாரு, நிறைய விளையாடுறாரு. எப்படி விளையாடுற நம்பர் கூட அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை வந்து டாய் கூட எப்படி விளையாடுமோ அதே மாதிரி ஒரு நம்பர் கூட விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஷியர் ஷியர் ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். ஸோ இவர் வந்து இந்த மேக்ஸில் வந்து இவ்வளோ ஜீனியஸாக இருக்கிறது வந்து, இவர் ரொம்ப ஜீனியஸாக மேதையாக இருக்கிறது வந்து எதுக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னு கேட்டால், மேக்ஸில் வந்து நிறைய உண்மைகளை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப வழிகாட்டுது, நிறைய உண்மைகளாக வந்து வெளிவரத்து காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த டாஸ்க் ஆஃப் ப்ரூவிங் தெம், ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ இம்பார்ட்டன்ஸ் இன் சயின்ஸ் ஹி லெஃப்ட் டு லெசர் மார்டல்ஸ். ஸோ இவர் அந்த சயின்ஸுனை பற்றிய முக்கியத்துவம் வந்து யாருக்கிட்டங்கிட்ட, அந்த மார்டல்ஸ்னால் அந்த சாதாரண அந்த ஹியூமன் மனிதர்கள் நம்ம சொல்லுவோம் பாரு, மனுஷன் அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சாதாரண மனுஷங்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, இவரை அதை வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ராமானுஜம் வாஸ் எலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918. ஹி வாஸ் த யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த டிஸ்டிங்விஷ்டு ஃபெல்லோஷிப். இன் அக்டோபர் தட் இயர் ஹி பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் டு பி எலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ ராமானுஜம் வாஸ் எலெக்டட், ராமானுஜம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதில் அப்படின்னு கேட்டால், ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918 வந்து February 28 வந்து ராயல் சொசைட்டினுடைய ஒரு ஃபெல்லோ, ஃபெல்லோன்னு நம்ம மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு பர்சனை மனிதரை வந்து ராமானுஜம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த ராயல் சொசைட்டியில் ஒரு பர்சனை ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் த யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் டிஸ்டிங்விஷ்டு ஃபெல்லோஷிப். டிஸ்டிங்விஷ்டு அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், யூஸ்டு டு டிஸ்கிரைப் எ பர்சன் ரெஸ்பெக்டட் அண்ட் அட்மைர்டு ஃபார் எக்ஸலன்ஸ். ஸோ ஒரு சிறந்த
சந்ததி ஏதாவது ஒரு பர்சன் ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுக்கோசரம் ஒரு கொடுக்குற அவார்டு இது, ஒரு 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 மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ இவர் யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் த டிஸ்டிங்குட் ஃபெல்லோஷிப். ஸோ இந்தியன்லே வந்து ரொம்ப சின்ன வயசுலே வந்து இந்த மரியாதைக்குரிய இந்த ஃபெல்லோஷிப் வாங்குற ரிசீவ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு கிரேட் பர்சனாக வந்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டிங்குட் ஃபெல்லோஷிப் அந்த இந்த பொசிஷன் வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு அது கிடைச்சது. இவர் தான் ஒரு முதல் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் அக்டோபர் தட் இயர் ஹி பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் டு பி இலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ அதே இன் அக்டோபர் தட் அதே வருஷத்தில் அக்டோபர் மந்த் பிப்ரவரி மந்தில் ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அதே இயரில் வந்து அக்டோபர் மந்த் வந்து இவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற இந்த ட்ரினிட்டி காலேஜ், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜில் வந்து இவர் வந்து ஒரு ஃபெல்லோவை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு எலெக்ட் பண்ணாங்க, ஒரு மெம்பராக வந்து இவர் எலெக்ட் பண்ணாங்க. இவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட் இந்தியன் அந்த கேம்பிரிட்ஜில் ஒரு ட்ரினிட்டி காலேஜில் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுத்தாங்க. இவர் ஒரு ஃபஸ்ட் இந்தியன் பர்சன் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் கேம்பிரிட்ஜ் இன்க்ளூட் த ஹார்டி ராமானுஜம் லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி, ரோஜு ராமானுஜன்ஸ் ஐடென்டிட்டிஸ் in partition of indigenous, long list of the highest composite numbers, beside work on the number theory and the algebra of inequalities. ஸோ அது மட்டும் இல்லாத இங்கே வந்து இங்கே நிறைய ஃபுல்லாக எல்லாம் மேக்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இது சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஹீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் அவருடைய சாதனை அட் கேம்பிரிட்ஜ். ஸோ அது மட்டும் இல்லாத கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, அவருடைய சாதனைகளை என்னென்ன அப்படின்னு கேட்டால், இன்க்ளூட் த ஆடி ராமானுஜம் லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி. நம்பர் தியரியில் வந்து அதாவது ஆடி ராமானுஜம் லிட்டில் சர்க்கிள் மெத்தட், நம்பர் தியரியில் ஆடி ராமானுஜம் லிட்டில் சர்க்கிள் மெத்தட் இது பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத தென் இன் ராஜர் ராமானுஜம்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டிஷன் ஆஃப் இண்டிகர்ஸ். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் இண்டிஜர்ஸில் வந்து ராஜர் ராமானுஜம்ஸ் ஐடென்டிட்டிஸ் ஸோ அது வந்து இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எ லாங் லிஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ், இந்த நம்ம எதுவுமே மேக்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அப்புறம் பெரிய லிஸ்ட் ராங் லிஸ்ட் எதுன்னு கேட்டால், ஒரு சிறந்த காம்போசிட் நம்பர்ஸில் வந்து பெரிய ஹையஸ்ட் ஒரு லிஸ்ட் இவர் தான் இவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாத பிசைட் ஒர்க் ஆன் த நம்பர் தியரி, அது மட்டும் இல்லாத நம்பர் தியரியில் இவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நம்பர் தியரியிலையும் இவர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாத த அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் ஸோ இனிக்வாலிட்டிஸ்னால் அந்த அல்ஜிப்ராவில் ஏற்கனவே சொல்லுவோம்ல, ஸோ அதில் இனி அல்ஜிப்ராவின் இனிக்வாலிட்டிஸ்லையும் இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அல்ஜிப்ரா இஸ் ஒர்க் ஆன் கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் கன்சிடர்டு டு பி ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஆஃப் கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் லைக் லியோனார்ட் யூலர் அண்டு ஜாக்கோபி. ஸோ அது மட்டும் இல்லாத அல்ஜிப்ராவில், ஸோ அல்ஜிப்ராவில் இனி அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அல்ஜிப்ராவில் இவர் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அல்ஜிப்ராவில் கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸில் வந்து இவர் நிறைய அந்த அதில் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க் வந்து எதற்கு வந்து ஈக்குவலாக இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கன்சிடர் டு பி ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஆஃப் த கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் லைக் லேர்னர்ட் யூலர் அண்டு ஜாக்கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பெரிய சிறந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டால், லேர்னர்ட் யூலரும் ஜாக்கோபி தான் வந்து இந்த அல்ஜிப்ரால் வந்து ஒரு பெரிய ஒர்க் சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு ஈக்குவலாக அவர் அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கு ஈக்குவலாக அதே அல்ஜிப்ராவில் வந்து ராமானுஜம் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வைல் ராமானுஜன் கண்டினியூட் இஸ் ரிசர்ச் ஒர்க் டியூபர்க்ளோசிஸ் தென் அண்ட் இன்க்யூரபிள் டிசீஸ் வாஸ் டிவோரிங் ஹிம், ராமானுஜம் வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா அண்ட் வென் ஹீ டிஸ்எம்பேர்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹிம் பேல் எக்ஸாஸ்டட் அண்ட் எமாஷியேட்டட் டு ஃபர்கெட் த அகோனிஷிங் பெயின் ஹீ கண்டினியூட் டு பே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் ஹிஸ் டெத் பெட். ஸோ அது மட்டும் இல்லாத வைல் ராமானுஜம் கண்டினியூட் இஸ் ரிசர்ச் ஒர்க், ராமானுஜம் வந்து அவர் ரிசர்ச் ஒர்க்கை வந்து என்ன பண்ணார், அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆடி கூடியும் லிட்டில்வுட் கூடியும் கண்டினியூ பண்ணார். ஸோ அந்த டைமில் வந்து டியூபர்க்ளோசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த நோய் ஒரு மாதிரி காசு நோய் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது அந்த டைமில் வந்து அது இன்க்யூரபிள் டிசீஸ், அந்த நோய் அந்த டிசீஸ் வந்தாவே அதை வந்து குணப்படுத்தவே முடியாது. ஸோ இப்போ வந்து நிறையா வந்து டெக்னாலஜி வந்து இதாகிடுச்சு, நிறையா மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து டியூபர் கிளாசிஸ் வந்துட்டாவே கண்டிப்பாக இறந்துருவாங்க. ஸோ அது மாதிரி அந்த டியூபர் கிளாசிஸால் இவர் அஃபெக்ட் ஆனார். இது வந்து ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ், குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் இது. ஸோ வாஸ் டிவோரிங் ஹிம், டிவோரிங் அப்படின் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், டெஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங், அதாவது நோய் வந்து நம்ம காசனைன்னு சொல்லும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உடனே வந்து அவங்களுக்கு பாதிக்க இது பண்ண மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப வந்து அவங்கள பாடி என்ன பண்ணும், ஃபிசிக்கலாக வந்து அப்படியே ஃபுல்லாக அவங்கள அப்படியே உருக்கிட்டே வந்துடும், அப்படியே ரொம்ப லீனாக ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் கூட ரொம்ப லீனாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டியூபர்குலோசிஸ் வந்து இவரை வந்து என்ன பண்ணிடுச்சு,
அப்டேட் டிவோரிங் அதை ஸ்வாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு. அவர் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ராமானுஜம் வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா. ஸோ அந்த மாதிரி டியூபர் க்ளோசிஸால் பாதிக்கப்பட்டதால் உடனே என்ன பண்ணிட்டாங்க, கேம்பிரிட்ஜ் அது பிரிட்டன்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு அவங்கள சென்ட் பண்ணிட்டாங்க, ராமானுஜத்தை சென்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வென் ஹீ டிஸ் எம்பேக்டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹீம் பேல் எக்ஸாஸ்டட் அண்ட் எமோஷியேட்டட். ஸோ வென் ஹீ டிஸ் எம்பேக்ட் மீனிங் என்ன மீனிங்னா டு லீவ் எ ஷிப் ஏர்க்ராஃப்ட் எக்ஸட்ரா ஆஃப்டர் எ ஜேர்னி. அதாவது நம்ம வந்து இறங்குறது ஒரு ஏதோ ஒரு பெரிய ஜேர்னினா ஒரு பயணம் ஏர்க்ராஃப்ட் ஏதாவது ஷிப்லேயோ இல்லாட்டா ஏர்க்ராஃப்ட்லேயோ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறது. ஸோ அந்த வந்து இந்தியாவில் வந்து அவர் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர்கிட்ட என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால், இவர் ஃபேஸை பார்க்க ரொம்ப பேல் வெளுத்து போயிட்டு எக்ஸாஸ்டட்னா ரொம்ப வெரி டயர்டாகிட்டு அண்ட் எமாஷியேட்டட். எமாஷியேட்டட்னு மீனிங்னா வெரி தின் அண்ட் வீக் யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர். ரொம்ப பசி இதில் இருக்கும் வந்து ரொம்ப லீனாக வந்து ஒல்லியாக வருது, ரொம்ப வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காகிறது தான் வந்து எமாஷியேட்டட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக ரொம்ப பேல வெளுத்து போயிட்டு ரொம்ப தின்ன லீனாகிட்டார் எங்கிட்ட டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆனதால். டு ஃபர்கெட் த அகோனிஷிங் பெயின் ஹீ கண்டினியூ டு ப்ளே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் இஸ் டெத் பெட். ஸோ அது மட்டும் இல்லாத இவர் அகோனிஷிங் அகோனிஷிங்னா மீனிங் என்கிட்ட காசிங் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப அளவுக்கு அதிகமான வந்து வலியை அனுபவிக்கிறது தான். ஸோ அவர் அந்த ரொம்ப ரொம்ப பெயின் தாங்க முடியல அந்த டியூபர் கிளாசஸ் அஃபெக்ட் ஆனதால் அவர் அந்த பெயினை தாங்க முடியாத அது இருக்குதா அதை மறக்கிறதுக்கோசரம் இவர் என்ன பண்ணார், அந்த பெயினை மறக்கிறதுக்கோசரம் கண்டினியூ டு ப்ளே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் இஸ் டெத் பெட். டெத் பெட்னா நம்ம சாவ போகிற டைமில் அந்த படுக்கையில் இருப்பாங்க பாரு, மரணப்படுகைன்னு சொல்லுவாங்க பாரு. ஸோ அந்த டைமில் கூட இவர் என்ன பண்ணார், நம்பர்ஸ் கூட விளையாடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா ரொம்ப ரொம்ப மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதால சாவப்படுற அந்த டைமில் கூட நம்பர்ஸ் கூட விளையாடிட்டே இருந்தார். ஏன்னு கேட்டால் அந்த பெயினை வந்து மறக்கிறதுக்கோசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு, பிசைட்ஸ் பீங் எ மேத்தமெட்டிஷியன் ராமானுஜன் வாஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட் அண்ட் எ குட் ஸ்பீக்கர். ஹி யூஸ் டு கிவ் லெக்சர்ஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் லைக் காட் ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி. பிசைட்ஸ்னா அதை அவர் தவிர்த்து வேறு என்ன இவர் யார் அப்படின்னு கேட்டால், பீங் எ மேத்தமெட்டிஷியன் இவர் ஒரு சிறந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஒன்லி த ராமானுஜன் வாஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட். ஸோ இவர் மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லாத ஒரு புகழ்பெற்ற ரெப்யூட்னா ரொம்ப ஃபேம் புகழ்பெற்ற ஒரு அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜர் நிறைய ஜோதிடம் சொல்லுவாங்கல்ல அதை அந்த கடை சொல்லுவாங்க பாரு அதுதான். ஸோ ஒரு சிறந்த ஒரு அஸ்ட்ராலஜர் கூட இவர் புகழ்பெற்ற அஸ்ட்ராலஜர் அண்ட் எ குட் ஸ்பீக்கர் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர். இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லை ஒரு ரெப்யூட் அஸ்ட்ராலஜர் அண்ட் எ குட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி யூஸ் டு கிவ் லெக்சர்ஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் லைக் காட் அண்டு ஜீரோ அண்டு இன்ஃபினிட்டி. ஸோ அது இவர் வந்து ஒரு நிறைய லெக்சர்ஸ் கொடுக்க ஸ்பீக்கர் சொல்கிறாங்களா, இவர் நிறைய வந்து லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய இடத்துல வந்து லெக்சர் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க லெக்சர்ஸ்னால் நிறைய ஸ்பீச் கொடுக்குறோம் இல்லை ஸ்பீச் கொடுக்குறோம் பாரு ஆடியன்ஸ்க்குலாம் அது மாதிரி இவர் நிறைய கொடுத்துருக்காரு. எந்த சப்ஜெக்ட் எந்த இது தலைப்பு நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது மாதிரி லெக்சர் கொடுத்துருக்காரு. அதில் பர்டிகுலராக எது அப்படின்னு கேட்டால் காடு காடுன்ற டைட் தலைப்பில் வந்து இவர் லெக்சர் கொடுத்துருக்காரு அண்டு ஜீரோ அண்டு இன்ஃபினிட்டி ஜீரோ அண்டு இன்ஃபினிட்டி அந்த தலைப்புலேயும் இவர் லெக்சர் கொடுத்துருக்காரு. அதாவது இவர் ஒரு குட் ஸ்பீக்கர் ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன் அண்டு ரெப்யூட் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.